பலரும் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்த பிக்பாஸ் சீசன் எயிட் நேத்து கொலகலமாக ஆரம்பிச்சிருக்கு இந்த முறை ஆக்டர் கமல் வராததுனால ஆக்டர் விஜய் சேதுபதி தான் ஹோஸ்டாக களம் இறங்கியிருக்காரு ஆக்சுவலாக நேற்று நடந்த பிக்பாஸ் சீசன் எயிட்டோட அறிமுக விழாவில் கலந்துகிட்ட பதினெட்டு கண்டஸ்டன்ட் யார் யார்ன்றதை தெரிவிச்சுட்டு ஒவ்வொருத்தங்க கிட்டையும் டம்மி டிராஃபி ஒன்று கொடுத்துட்டு இதை கடைசியில் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் டிராஃபி கிடைக்கும்னு ஆக்டர் விஜய் சேதுபதி வாழ்த்து அனுப்பியிருந்தாரு மொத்தமாக ஒன்பது ஆண்கள் மற்றும் ஒன்பது பெண்கள் சரிக்கு சமமாக உள்ள போயிருக்கிறதுனால பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸாக இந்த சீசன் மாறி இருக்கு ஆக்சுவலாக ஆக்டர் விஜய் சேதுபதி நேற்று பதினெட்டு கண்டஸ்டன்ட் உள்ள அனுப்பிட்டு ஒரு பெரிய குண்டத்துக்கு போட்டிருந்தார் அது என்னன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு கண்டஸ்டன்ட் எலிமினேட் செய்யப்பட்டுருவாங்க சொல்லியிருந்தாரு உள்ள என்ட்ரி ஆன ஒரே நல்ல எலிமினேஷன் கண்டஸ்டன்ஸ் மட்டும் இல்லாம ஆடியன்ஸுமே ஷாக் ஆயிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் எந்த ஒரு பிக் பாஸ்லயுமே இந்த மாதிரி ஒரு எலிமினேஷன் நடந்தது இல்லன்னு வராங்க இந்த நிலையில வந்த முதல் நாளே ஒரு பெண் கண்டஸ்டன்ட் எலிமினேட் பண்ணப்பட்டிருக்கிறதாவும் அந்த கண்டஸ்டன்ட் வேற யாரும் இல்ல மகாராஜா படம் மூலமா பேமஸ் ஆன மற்றும் செகண்ட் கண்டஸ்டன்டா உள்ள போன சாச்சனாதான் தகவல் வெளிவந்து ஸ்பிரெட் ஆகிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மைன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ